என்னதான் அந்த உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அப்படிங்கிறத எவ்வளவுதான் நம்ம முத்தமிழ் அறிஞர் மாதிரி நம்பிக்கை பண்ணாலும் அந்த குரலுக்கு இணையாக பேச முடியாது. அதுதான் உண்மை. அது அந்த குரல்ல வரும்போது தான் அதுக்கு ஒரு அழகு, ஒரு சின்ன முயற்சி. மயிலை பார்த்து ஆட ஆசைப்பட்ட வான்கோழி மாதிரி அவ்வளவுதான். இங்க மதிப்புக்குரிய சகோதரன் செங்குட்டுவன் அவர்கள் வந்து அமைப்பு சாரா ஓட்டுநர்களை பத்தி பேசினார். ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸோடு தான் நான் சென்னைக்கு போனேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு போகலான்னு ஆசைப்படுறப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்கல்ல, டே இன்னைக்கு கண்ணாடியில் பார்த்தேன், நீ என்ன இங்கே போனால் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஆயிட முடியுமா? அப்போ அவங்க தான் மக்கள் தலைவர் நடிக்கிறது அந்த எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஆயிட முடியுமா? என்ன தைரியத்தில் தான் போகிறேன் மெட்ராஸ் கட்டினேன், பெட்டியை திறந்து உள்ள வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து காட்டினேன், டே நடிக்க முடியாட்டி கடைசி டிரைவர் ஆயிரும்டா இருக்கா, வண்டி ஓட்ட தெரியும் தான் எனக்கு, எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கலையே எனக்கு ஓட்ட தெரியும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ராஜகோபால்னு பேர், 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் வரைக்கும் என் கூட தான் படிச்சுருந்தேன். அவங்க அப்பா ஆட்டோ வச்சுருந்தார், அதனால திருட்டுத்தனமாக அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நானும் இவனும் ஆட்டோ ஓட்டி பழகணும். அதனால நான் முதல் ஓட்டி பழகினது ஆட்டோ தான். அப்படி ஒரு அமைப்பு சாரா இந்த ஓட்டுநர் சங்கத்து விழாவில் கலந்துக்கிட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் குறிப்பாக சகோதரர் செங்கிட்டன் அவர்கள் பேசின மாதிரி அந்த இறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்திருந்தாலும் கூட அது தொடர்ச்சியாக கட்ட முடியாத மாதிரி குடும்பத்தில் செலவு பிரச்சனைகள் வரும். அதனால நமக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு இன்சூரன்ஸையும் கட்டி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஏதாவது இப்படி இறப்பு நேர்ந்தால் அதற்குரிய தொகையை வழங்கி பண்ணியிருக்காருன்னா அவருடைய கருணை உள்ளத்துக்கு நான் தலை வணங்குகிறேன். நான் எப்பவுமே ஒரு ஊருக்கு போனால் ஒரு அமைச்சரை பற்றியோ யாரை பற்றியோ விசாரிக்கணும்னா வசதியான ஆளுகிட்டு விசாரிக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய சிந்தனைகள் வேறு, அவங்க கோடிகளில் லட்சங்களில் புரண்டுகிட்டு இருக்கிறவங்க, நாங்கள் அப்படி தான் சினிமா நடிகர்கள் அப்படி தான் புரண்டுகிட்டு இருக்கிறவங்க. இந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸை பற்றி உண்மையிலேயே நாங்கள் விலகி வந்துட்டோம். சினிமா நடிகர்களாக இருக்கிற நாங்கள் வந்து விலகி வந்துட்டோம். அப்போ எந்த ஊருக்கு போனாலும் நான் நிறைய ஊருக்கு ஷூட்டிங்காக போகிறேன், தெலுங்கு படத்தில் நடிக்கிறேன், இந்தி மலையாளம் எல்லாம் போகல. எப்படி எனக்கு ஒரு கார் வரும், அந்த கார் டிரைவர் கிட்ட தான் கேட்பேன். நம்மளுக்கு தெரிஞ்ச அரகுர மொழியில் ஆந்திரா போனா, டிரைவர் காரு நமஸ்காரம் பண்ணி, எல்லாம் வந்து ஜெகன் கார் கவர்மெண்ட்டு, எல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்னு கேட்டு அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, நல்லா இருக்குதா இல்லையான்னு பழையர்னு போட்டு உடைச்சிருவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளதான பேச்சு நடக்குது. அது மாதிரி நான் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து வரையில திருச்சி டிரைவர் கிட்ட, அதே மாதிரி திருச்சி இருக்கிற ஒரு சாதாரண மக்கள் கிட்ட கேட்பேன், எப்படி நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷோட செயல்பாடுகளை எப்படி இருக்குன்னா, அத்தனை பேரும் வந்து உங்க மோஸ்துதிக்காக சொல்ல ஓகே சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு அமைச்சர் திருச்சி கருத்து ரொம்ப பெருமைங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்கூல் வாத்தியார், காலேஜ் ப்ரொஃபஸர், எங்க சொந்தக்காரங்க, திருச்சி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கோம், அமைச்சர் கல்வி அமைச்சருடைய செயல்பாடு எப்படி, அன்பில் மகேஷுடைய செயல்பாடு எப்படின்னா, அவ்வளவு பேர் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளவு அதுல வந்து கரெக்ஷன்ஸ் இந்த சிலபஸ்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அன்பு தம்பி அன்பில் மகேஷ் அவர்களின் தலைவர் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு ஆழமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துருவாங்க, இன்னைக்கு திருத்தர நிலைமையில ஆட்சியில் இருக்கிறதே முடியும். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிடுவோம், நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லிருப்போம், யார் பிரதமர் அவர்களும் கேட்டுக்காங்க அந்த மாதிரி. இல்லை அங்க சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா அந்த சந்திரபாபு நாயுடு நிதிஷ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லை, அங்க சொல்ல நமக்காக அவங்க செஞ்சிருவாங்க. அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசும்போது நார்வேல இருந்தார், இந்த பள்ளிகள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உலகத்திலேயே நார்வே நாட்டில் தான் ரொம்ப சிறப்பாக செயல்படுது, உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாடு எதுன்னா அது நார்வே நாடு தான். அதில் ஒரு முக்கியமான பெருமை, நம்ம கருப்பு இப்போ கருப்பு சட்டை போடுறோமோ வெள்ளச்சட்டை போடுறோமோ எல்லாரும் பெரியாருடைய தொண்டர்கள் தான், கடவுள் இருக்கு இல்லைங்கிறது அது ஒரு தனி விஷயம். நமக்கு தேவை சுயமரியாதை, பகுத்தறிவு சிந்தனை, பெண் விடுதலை, இதற்கு தடையாக இருக்கிற ஐட்டங்களை எல்லாம் நம்ம இருக்கிறோம். அப்படி பார்த்தா உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு நார்வே தான், அங்கதான் பெரும்பாலும் நாட்டிகர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத வாழ்வு ஒரு சுக வாழ்வு, சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி
அந்த வாழ்க்கை தான் ஒரு சுகமான வாழ்க்கை. அங்கே போய் அந்த நார்வே நாட்டினுடைய சிஸ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து நிச்சயமாக அது அவருடைய வெளிநாட்டு பயணம் வந்து வேடிக்கை பார்க்க போன பயணம் இல்லை. தமிழ்நாட்டை எல்லோரும் தமிழ்நாட்டு கல்வித்துறை எல்லோரும் வேடிக்கை பார்க்க வைக்கும் அளவுக்கு ஒரு செயலை செய்வதற்காக அங்கே அவர் போயிட்டு வந்திருக்கார். நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் மிகச்சிறப்பாக அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு மேடைக்கு போனால் அந்த தூரம் பற்றி நாலு வார்த்தை நல்லா சொன்னேன் எல்லாம் கைப்பற்றுவாங்க. நான் அதுக்காக சொல்ல, நான் எத்தனையோ கிட்டத்தட்ட 225 படம் நடிச்சிருக்கேன். அதில் 200 நாள் ஓடின ஒரே ஒரு படம் வந்து ரெண்டு படம் ஓடிச்சு, வால்டர் வெற்றிவேல் அமைதிப்படை. அதில் அமைதிப்படைக்கு விழா கொண்டாடல, நம்மால் பெரிய சோம்பேறி நினைவுனா விழா 200 நாள் அந்த படத்தையும் கூட விழா கொண்டாட மாட்டார். எல்லோரும் கேட்டாங்க, ஏங்க அதை நேஷனல் அவார்டுக்கு அனுப்பிச்சிருந்தா உங்களுக்கு நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடச்சிருக்குமே அப்படின்னாங்க. நானும் எனக்கு சந்தேகம் கொஞ்சம் மணிவண்ணை கிட்ட கேட்டேன். நான் அவர் தலைவரான்ட்டு கூப்பிட்டு, தலைவர் அமைதிப்படைய நேஷனல் அவார்டு கணக்குலையே அப்படின்னா அவரு என்ன என்ன விட தீவிரமான தமிழியோட ஆதரவாளர். அவர் சொல்றாரு, தலைவர் நம்மளுக்கு நேஷனே இல்லை, எங்கே போய் அனுப்புது, நம்மளுக்கு ஒரு நேஷன் கேட்டா அவர் அனுப்பலாம். எதை குறிப்பிட்டு சொல்றாரு, தமிழ் இடத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. அது மாதிரி வால்டர் வெற்றிகள் படத்தினுடைய 200வது விழா திருச்சியில் தான் நடக்கிறது, வேற எங்கேயுமே நடக்கிறது. அதனால அந்த திருச்சியில எனக்கு ஒரு தனி சந்தோஷம் உண்டு. தந்தை சுடலை முத்து வீரப்பன் போன்ற பல ரசிகர்கள் தோழர்கள் வந்து அதில் கலந்து சிறப்பிச்சாங்க. அதே மாதிரி தன்னுடைய பெருமாருடைய படம் நிறைய காட்சிகள் திருச்சியில் தான் படமாக்கணும். அதில் வந்து தந்தை பெரியாருடைய பெட்ரூம் இருக்குது, இங்கே பெரியார் மாளிகை இருக்குது. அங்கே 1967 பெரியார் அவர்கள் வந்து அப்பிருந்த காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் பண்ணார். காமராஜர் அவர்கள் அப்போ தலைவராக இருந்தார். ஆனால் அந்த 67 முதல் முறையாக திமுக ஆட்சிக்கு வருது. அப்போ அண்ணா கலைஞர் அவர்கள், அன்பு தர்மலிங்கம் ஐயா அவர்கள், நாவலர் அவர்கள், என்விஎஸ், இப்படி சில தலைவர்கள் வந்து எல்லாரும் ஒரே காரில் போகிறாங்க. எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, ஒரே காரில் போனேன்னா கார் எங்கேயோ ரைட்டில் போய் லெஃப்டில் கட் பண்ணி போயிட்டுருக்குது, வண்டி எங்கே போகுதுன்னு தெரியல. கேட்குறாங்க அண்ணாக்கிட்ட, எங்கே கார் சட்ட சட்டம் எப்படி இருக்குதுங்க, வண்டி எப்படி போகுது, இல்லை வண்டி பிரிச்சு போயிட்டுருக்குது அப்படின்னா. ஏன்னா என்னதான் தன்னை எதிர்த்து பேசினாலும் பெரியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி எங்கேயோ படமாக்கணும். அதில் ஒரு தம்பி வந்து அண்ணாவை நடித்தார், கலைஞரை நடித்தாங்க, ஐயா அன்பு பெட்ரோலிங்கம் அவர்களை நடித்தாங்க, ஒருத்தர் ஏழை அவர்களை நடித்தாங்க. அந்த காட்சி ஐயாவுடைய பெட்ரோல்கிட்ட படமாக்கப்பட்டது. அப்பப்போ நான் ஒரு தீவிர புரட்சி தலைவர் MGR ரசிகராக இருந்ததுனால எனக்கு நிறைய பழைய படங்கள் அனுப்புவாங்க. அப்போ நிறைய அன்பு தர்மலிங்கனார் ஐயா அவர்கள் வந்து மக்கள் திரைப்பட்டு கொடுக்கிறது, கலைஞர்களையும் ஒன்றா இருக்கிறது பார்த்த, அவங்க பார்த்து சிரித்து பேசிட்டு இருக்கிற துகங்களை கை போட்டுருக்கிறத பார்த்தா ஏதோ காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்களோ அப்படி இருக்கும். அந்த எப்போ போட்டவங்க இருந்தாலும் நான் வந்து அமைச்சருக்கு அனுப்பி வச்சுருக்கேன். அவங்க தாத்தா புகைப்படம் வந்து அவ்வளோ படம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய போராளியாக இருந்திருக்கேன் அப்படிங்க. அவன் அன்பு தர்மலிங்கனார் அவர்கள் அந்த காலத்தில் எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை சினிமாலையும் கூட சின்னத்தை சொல்ல முடியாது. அன்பேபா படத்துல இது எவானம் புரிய பூமின்னு பாட்டு இருக்கும், அதுல வந்து உதய சூரியனின் பார்வையிலேன்னு ஒரு வார்த்தை வரும், அதை சென்சார்ல கட் பண்ணி படத்துல புதிய சூரியனின் பார்வையிலேன் தான் வரும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பின்னு ஒரு பாட்டுல மேடையில் முழங்க அறிஞர் அண்ணா போனா அது சென்சார்ல கட் பண்ணி மேடையில் முழங்க திருவிக்கா போன்னு வரும். அவ்வளவு பெரிய அடக்குமுறைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா பேரறிஞர் அவர்கள், நாவலர் அவர்கள், பேராசிரியர் கலைஞர் அவர்கள், அன்பரி தர்மங்களார் ஐயா ஆகியவர்கள் எல்லாம் வந்து எத்தனை நாள் ஜெயில இருந்திருக்காருன்னு தெரியல. அந்த அளவுக்கு போராட்டம் நிற்கங்க. இப்போ நமக்கு என்ன, இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு வட மாநில தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னாருங்க, இந்த தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் மற்ற மாநிலத்துக்கு போட்டி இல்லை, தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற கல்வித்துறைக்கும் தான் போட்டி. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. எவ்வளவு கூர்ந்து கவனிக்கணும் பாருங்க, நீங்க பேசுறதுல இல்ல உண்மையா இருக்கா. அதனால் இப்போ வட மாநில தொழிலாளர்கள் இங்க ஏன் வர்றாங்க, அந்த சரியில்லைங்கிறதுக்காக தான் வர்றாங்க. வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மையிலேயே நம்ம திராவிட மாடல், திராவிட சித்தாந்தம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க எப்படி சந்ததி சந்ததியா இங்க தான் இருக்க போறாங்க, உண்மையிலேயே எப்படி இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பிழைக்க போனாங்க, அமெரிக்கா விட்டு வரதில்லை.
போனா அங்க செட்டில்டு தான், லண்டனுக்கு போனா லண்டன்ல செட்டில் தான். அதனால அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற வடகிழக்கு மாகாணத்துல இருந்தும் பீகார் மாதிரி அங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாநிலத்துல இருந்து வர்றவங்களுக்கு தமிழ்நாடு வந்து அமெரிக்கா மாதிரி லண்டன் மாதிரி இங்க இருந்து கண்டிப்பா போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சுயமரியாதைனா என்ன, பகுத்தறிவு சிந்தனை என்ன, திராவிட மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு தமிழ் தெரியாம இருந்தால் கூட எப்படி ஒரு ஜென்ரேஷனை கற்றுக்கணும், அவங்களுக்கு அவங்க மொழியிலேயே வந்து ஒரு சின்ன வகுப்படுத்தா போதும். சுயமரியாதைன்னு என்ன, தன்மானம் என்ன, பகுத்தறிவு சிந்தனைனா என்ன, பெண் விடுதலைன்னா என்ன, பிறப்பால் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ன. ஏன்னா அங்கே அவ்வளவு கொடுமை நடக்குது வடநாட்டில், பிறப்பின் அடிப்படையில் நடக்கும் கொடுமைகளுக்கு அளவே இல்லை. அப்போ அதையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து உழைத்து எப்படி அந்த காலத்தில் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் அன்பில் கருதலிங்கம் ஐயா அவர்களும் மற்றும் நாவலர் பேராசிரியர் எல்லாம் வந்து அப்பெல்லாம் அவங்க வந்து ஈர்த்து வேணும், சம ஈர்த்து வேணும். அவங்க எப்படி அந்த உள்ள இறங்கி பாமர மக்கள் மத்தியில் போய் இந்த சித்தாந்தத்தை கொண்டு போனாங்களோ அதனால இந்த மூணு தலைமுறை இன்னும் உருவாக போடும். அவங்களுக்கெல்லாம் இந்த சித்தாந்தத்தை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். அதில் அவங்களுக்கு புரிஞ்ச முறையில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி, இப்போ அசாம் காரரா அசாமில், பீகாரை சேர்ந்தவங்களா பீகாரில், வேற பெங்காலியை சேர்ந்தவங்களா பெங்காலியில், ஹிந்தி மட்டும்தான் தெரியுமா ஹிந்தியில் ஒரு ஆளை பிடிச்சி அவங்களுக்கு வந்து பயிற்றுவித்து அவர்களுக்கு இந்த திராவிட மாடல் சிந்தனைகளை வட மாநிலத்து தொழிலாளர்கள் மத்தியிலும் நம்ம ஆழமாக புகைத்திருக்கோம்னா அது காலங்காலமா அவங்களை தெரியல, கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களும் நிச்சயமா திராவிட மாடல் ஆட்சி பெறுதலையும் வந்துருவாங்க. மூணாவது தலைமுறை எத்தனை தலைமுறை போனாலும் அது அப்படியே வழி வழியா வந்துடும். அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு. மூணு தலைமுறைக்கு முன்னாடி உருவான இயக்கம் தானே, அவங்க தாத்தா காலத்துல உருவான இயக்கம் வந்து எப்படி வந்துட்டு இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்ல அவங்களுக்கு அதெல்லாம் அதிசயமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஒரு அரிய இப்படி ஒரு அற்புதமான சித்தாந்தமா, அதை விட்டுட்டு நம்ம இந்த மூட நம்பிக்கையில பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த வசந்தவன், குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த தாழ்ந்தவன், ஆம்பளையா பிறந்த வசந்தவன், பொம்பளையா பிறந்த தாழ்ந்தவன் சொல்லிட்டு எந்த விதமான சலுகைகளும் இல்லாத ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு நம்ம எப்படி ஆளா இருக்கோம், அதிலிருந்து இந்த தமிழ்நாட்டு வெளியில் எடுத்து பேரறிஞர் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அந்த இடத்துல தமிழ்நாட்டை அப்படி தனியா எடுத்து போட்டாங்க பாருங்க, அதனால ஏற்பட்ட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அப்பத்தான் தெரியும் நாங்க ஏன் 40-40 அடிச்சு அப்படிங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கோம். இப்ப இதையெல்லாம் புரிய வச்சிருந்தோம்னா உத்தரப்பிரதேசில வந்து 50-50 வந்திருக்காங்க, அங்கேயும் 75. நீ ஒரு தலைமுறை உறவுகளுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாருங்க, அவனை கேள்வி கேட்க கேள்வி கேட்க பழக்கி விடுங்க, கண்டிப்பா வட இந்தியாவை மாறிவிங்க. அந்த கேள்வி கேட்ட பழக்கப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தகுதி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும் திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்களால் மட்டும்தான் அப்படி முடியும். அதை ஒண்ணு செஞ்சுக்கிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு தான், ஏன்னா அங்கதான் போய் வேற எங்கே எங்கே பேசி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டப்பாவ தெரியும். நான் எழுதி கொடுத்து அரை மணி நாள் பேசியிருக்கேன், எனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், ஏ எனக்கு ஒன்றரை மொழி தான் என் தெரியும், இதன் ஒன்றரை மொழி ஒன்று, ஒரு தமிழ் அரை இங்கிலீஷ் இதை வச்சு தான் வாழ்க்கையை நடத்திட்டுருக்கிறேன். குழப்பிடாதீங்க, சைடில் இருந்து சொன்னீங்கன்னா தெலுங்கு மலையாளம் இந்தி எதாக இருந்தாலும் பேசுவேன். ரஷ்யன் மொழியில் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க கூட சைடில் இருந்து யாராச்சும் சொன்னாங்கன்னு அடிச்சுட்டுருவேன், அது அந்த கெப்பாசிட்டி இருக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே எங்களுக்கு வந்து அஸ்ஸாம் மொழியில் இப்போ டெலிபிராண்டிங்கெல்லாம் வந்துருச்சு, அஸ்ஸாம் மொழியில் வந்து யாராச்சும் பிராண்டிங் பண்ணாங்கன்னா திராவிட இயக்க சித்தாந்தத்தை அஸ்ஸாமிகளுக்கும் பெங்காலிகளுக்கும் பீகாரிகளுக்கும் இன்னும் உள்ள மதமானத்து மாணவர்கள் மாணவர் சேர்ந்தவர்களுக்கும் கொண்டு போறதுக்கு நான் திராவிட இயக்கத்தில் கருவியாக இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு இந்த புரட்சி தமிழனுங்கிற பட்டத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, என்ன புரட்சி பண்ணுவோம் புரட்சி பண்ணாரு சத்தியராஜும் புரட்சி பண்ணுவாங்க, சில பேர் புரட்சி தமிழ் பட்டத்துக்கு ஆசைப்படுறாங்க, எச்சரிக்கை போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு திராவிட கழகத்துல என்ன முரசல் பட்டம் கொடுத்துருக்காங்க, அது நியாயமான விஷயம். எப்படி முரசொலின்னு ஒரு பத்திரிக்கை என்னன்னா கொள்கையை முரசொலிப்பது, கொள்கையே இனமுரசன் அடிக்கிற இனமுரசு, அது நியாயமான ஒரு டைட்டில். அதனால இந்த டைட்டிலே ரெண்டு டைட்டில் எனக்கு இருக்குது, ஒண்ணு புரட்சி தமிழன் கொஞ்சம் எடுத்துட்டாங்க 50-50 பார்ட் 2 மாதிரி, இன்னைக்கு பதில் ஒரு அவ்வளவுதான்.
இந்த அமாவாசை கூட வேற ஒரு பேர் போறதுங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய தலைவர் கிண்டல் கொண்டிருக்கு. இந்த அமைதிப்படை அமாவாசையே போட்டு இன்னொரு 10-20 வருஷம் ஆகி போச்சுன்னா, அம்மா நான் அமைதிப்படையில் நடிச்ச 3வது அமாவாசைங்க, நானும் எங்களுக்கணுமோ அவரு தான் அமாவாசை மாதிரி தெரியும். கைவசம் இருக்கிற 2 பட்டம் போயிடும் போகுது. பரவாயில்ல, பட்டம் வந்து மக்களா கொடுத்தாத்தான் பட்டம். புரட்சி தலைவர் MGR ஒரு படத்துல டைலாக் பேசுவார், மக்களா கொடுத்தாத்த பட்டம், நாமளா கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் தம்பட்டம் அப்படின்றாரு. அது மாதிரி தம்பட்டம் நம்மளுக்கு மேல பட்டம் இருந்தா போதும். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர் இந்த சிற்றுண்டி போடுறாரு பாருங்க குழந்தைகளுக்கு, அது எவ்வளவு அருமையான விஷயம். மதியம் உறந்தது சிற்றுண்டி இருக்குது, இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த சமநிலை மக்கள் மத்தியில வரணும் அப்படின்னா, அதற்கு முதல் விஷயம் கல்வி. முதல் விஷயம் கல்வி, அதற்கு பிறகு வேலை வாய்ப்பு. அந்த முதல் விஷயமான கல்விக்கு ரொம்ப தேர்ந்தெடுத்து அழகா நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக போட்டிருக்காரு. அவர் நிச்சயமா நார்வே பயணம் வெற்றி உடையதாக இருக்கும். இந்த மாதிரி வட மாநில தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுடைய விஷயங்களை எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். அதே மாதிரி சகோதரர் செங்குட்டவன் அவர்கள் பேசினார், எலிசன் ரெட்டி அவர் பேர் குஷ்வந்த் சிங் தானே, பாருங்க பிடிச்சிட்டார். நீங்க பேசும்போது யோசிச்சு, அந்த யார் ஏந்தாலும் யார் ஏந்தாலும் சிங்கன் ஒன்று பிடிச்சிட்டார். குஷ்வந்த் சிங் வந்து மிகப்பெரிய அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பற்றி இவ்வளவு சொல்லியிருக்காருன்னா, நான் வியந்து போற விஷயம் என்ன தெரியுங்களா, முத்தமிழ் அறிஞரை பற்றி, அவர் 14 வயசுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு போட்ட ஒரு பையன், ஒரு அரை ட்ரௌசர் போட்ட ஒரு 14 வயசு பையனுக்கு நம்ம இந்தியோடைய ஊர்வலம் போனா, நம்ம ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நம்ம சிஎம் ஆகும் முதலமைச்சராக வருவோம் அப்படிங்கிற கனவு துணியில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, இருக்கவே இருக்காரு. இந்த கொள்கைக்காக, இது நியாயமான கொள்கை, தந்தை பெரியார் காட்டுற மலையும் பேரறிஞர் அண்ணா காட்டுற மலையும் நியாயமான வழியும் தெரிஞ்சுட்டு ஒரு 14 வயசு பையன் ரோட்ல இறங்கி போராடுறான்னா எப்படி ஒரு போர்வம் இருந்திருக்கணும். அமைச்சர்கள் அவருக்கு நடந்ததெல்லாம் வந்து இப்போ ஒரு முத்தமிழ் அறிஞரை பத்தி ஒரு இது நடத்துறாங்க, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் காட்டினாரு, அவ்வளவு பிரமாணமா இருக்கும். அவ்வளவு பெரிய தியாகங்கள், அவ்வளவு பெரிய போராட்டங்கள் பண்ணி அந்த முத்தமிழ் அறிஞரை எனக்கும் தெரியுங்கிறத விட அவருக்கு என்ன தெரியும், சத்யராஜன் கூப்பிட மாட்டார், சத்யன்தான் கூப்பிடுவாரு. எனக்கும் அவருக்கு இருக்கிற பழக்கத்தை சொன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு போல, அவ்வளவு விஷயம் இருக்கு. காலை வரலாற்று மண்ணின் மீண்டும் ரெண்டு படத்தில் நடிச்ச அவர் எடுத்த ஜோக்குகள் வந்து அவ்வளவு காமெடியா நாங்கள் வந்து பேசியிருக்கோம். யாராவது எழுந்திருந்து பார்த்தாங்கன்னா, ரெண்டு விஷயம், எப்படி இவ்வளவு பெரிய தலைவர் வந்து ஒரு சாதாரண நடிகனோட உட்காந்து சரிக்கு சமமா ஜோக் அடிச்சுட்டு இருக்காரு, காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு தோணும். திரும்ப என்ன கோபம் வரும், இவனாவது ஒரு பொறுப்பை அடக்க உடனே உட்கார மாட்டேன், இவனும் அவர் கூட சேர்ந்துட்டு ஜோக் அடிச்சுட்டு சிரிக்கிறானேங்கிற அளவுக்கு அந்த காட்சி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட் மாதிரி பழகிடுவாங்க, அதுதான் அவருடைய சிறப்பு. இப்படிப்பட்ட ஒரு அரிய அறிஞர் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஸ்பான்டானிட்டி, கொள்கை கொண்ட கொள்கைய தெளிவு, அதை அப்படியே வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கு. கலைஞர் அவர்கள் வந்து 10 டைலாக் பேசி அடிக்கிற ஒரு அடிய சட்டசபையில கவர்னருக்கு முன்னாடி எப்படி ஓரமாக ஒரு சிரிப்பு சிரித்தார் பாருங்க, ஒரு சிரிப்பு தான், ஒரு சிரிப்பு பண்ண தெரியுங்களா, சும்மா மீசத்துலயே ஒரு சிரிப்பு, மீசத்து அப்படி ஒரு சிரிப்பு, அதுல வந்து நம்ம ஒரு 10-10 டைலாக் எழுதுன மாதிரி ஆயிப்போச்சு. அதுதான் அதுக்கு என்ன காரணம்னா, உள்ள வந்து அந்த சித்தாந்தம் அந்த ஐடியாலஜி தெல்ல தெளிவா இருக்கு. அதை வந்து தந்தை பேசிவிட்டார், மகன் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இளம் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மாதிரி ஆட்கள் வந்து கூட உறுதுணையா இருக்கிறாங்க. அந்த அதுதான் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு சிறப்பான ஆட்சி நடக்கிறதுக்கு காரணம். அதுதான் இந்த மேடையில வந்து கலந்துக்கிறதுல வந்து எனக்கு தயக்கமே இல்லை. இது கட்சி மேடைன்னு நினைச்சாலும் சரி, கட்சி மேடை இல்லைன்னு நினைச்சாலும் சரி, இது வந்து பெரியாரின் மேடை, பெரியாரின் மேடை, அண்ணாவின் மேடை, முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மேடை, தளபதி ஸ்டாலின் மேடை, அந்த கொடியை இதயத்தில் ஏற்றுக்கொண்ட அன்பு தர்மலிங்கம் அவர்களின் மேடை, அன்பு பொய்யாமுடைய அவர்களின் மேடை, அன்பு மகேஷ் அவர்களின் மேடை, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட எனக்கு ஒரு பெருமை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தம்பி, ஏன்னா மாண்புமிகு அமைச்சர்னு சொல்றத விட தம்பியே கொடுக்க, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பு, அண்ணா தம்பிங்கிறது தானே. தம்பி அன்பு மகேஷுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.